ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெரிஃபிக் டெண்டர். ஸோ ஸ்டார் சினிமான்ற சேனலை டெரிஃபிக் டெண்டர்னு நேம் மாற்றிருக்கோம். அதுக்கு அஃபிஷியலாக ஒரு வீடியோ பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா மெர்குரி. ஸோ ரொம்ப நாள் கழித்து சினிமா ஸ்ட்ரைக், கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கழித்து இந்த படம் சினிமா ஸ்ட்ரைக்லாம் முடிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஹோல் பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்டு இருக்கு இந்த படத்துக்கு. ஸோ கேஸ்டிங் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரபுதேவ மாஸ்டர், ரம்யா நம்பீசன் ஒரு கேமியோரில் நடிச்சிருக்காங்க, சனந்த், டிமாண்டி காலனியில் ஒரு 5 பேரில் ஒருத்தராக வருவார், தென் இந்துஜா மேயாதமானில் வைபவ் சிஸ்டராக வருவாங்க, தென் தீபக் பத்மன், அனீஸ் புருஷோத்தமன்னு நிறைய பேர் புதுசாக நடிச்சிருக்காங்க, தென் மியூசிக் சந்தோஷ் நாராயணன், சினிமாட்டோகிராஃபர் திரு, எடிட்டர் ஹரீஷ், டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ படத்தோட முக்கியமான ப்ளஸ், பிரபுதேவ மாஸ்டர் ஒரு பிரில்லியண்ட்டான ஆக்டிங். ஸோ எப்பவுமே தெரியும் பிரபுதேவ மாஸ்டர் சூப்பராக நடிப்பாருன்னு, இதில் பின்னி படல் எடுத்திருக்காருன்னு சொல்ல முடியும். ஏன்னா மாஸ்டருக்கு இந்த படத்தில் கண்ணு தெரியாது, காது மட்டும் தான் கேட்கும். ஸோ ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் கொன்று, அந்த இதெல்லாம் கண்ணு தெரியலைனாலும் இந்த சத்தத்தை வச்சு அவர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸு, அவர் பண்ணுற ஃபீலிங்ஸ், அதெல்லாம் பயங்கரமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு படத்தை வேறு லெவலுக்கு. தென் சனந்த், இவர் பார்த்திங்கன்னா அந்த டிமாண்டி காலனியில் 5 பேரில் ஒருத்தராக நடிச்சிருப்பார், அவரோட ஆக்டிங்கும் பிரில்லியண்ட்டாக இருக்குது. தென் இந்துஜா, அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க, ரம்யா நம்பீசன் கேமியோ ரோலில் நடிச்சிருக்காங்க, சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வசனமே இல்லாத சைலண்ட் த்ரில்லர் படமாக இந்த படம் உருவாயிருக்கு. அதுக்கு கார்த்திக் சுப்ராஜ் தான் ஒரு மெயின் ரீசன். ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஜானர் காட்டுறாரு. ஸோ ஜிகிரதந்திரா ஒரு மாதிரி படம், பீஸா ஒரு மாதிரி படம், இறைவி ஒரு மாதிரி படம், ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியான இதை காமிச்சிருக்காரு. பர்டிகுலராக இந்த படத்தில் ரொம்ப ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு, அது கடைசியாக நீங்கள் படம் பார்க்குறப்போ புரியும். தென் இவர் இன்னும் அடுத்து தலைவர் வச்சு எடுக்க போகிறாரு, அது பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா ஜிகிரதண்டா அப்போயே பாபி சிம்ஹா கிட்ட அந்த ரோல் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி இந்த படம் பயங்கர லெவலில் இருக்குன்றது சந்தேகமே இல்லை. ஸோ இவர் இப்போ தான் இந்த படத்து மூலமாக தான் பிரபுதேவ மாஸ்டரோட சேர்ந்துருக்காரு, அது வந்து ரொம்ப ஒரு புதுசான விஷயம். ஸோ கார்த்திக் சுப்ராஜுக்கு அந்த ஹோல் எல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ மியூசிக் சந்தோஷ் நாராயணன் பயங்கரமாக போட்டிருக்காரு. ஏன்னா ஒரு வசனமே இல்லாத படம், பேக்ரவுண்டில் எப்படி எப்படி இருக்கணும், அந்தந்த சுச்சுவேஷன்ஸுக்குலாம் எப்படி மியூசிக் கொடுக்கணுன்றதை கரெக்டாக பிளான் பண்ணி போட்டிருக்காரு. ஸோ அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக படத்துக்கு பார்க்கப்படுது. தென் லொக்கேஷன், ஊட்டிக்கிட்டே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பயங்கரமாக இருக்குது லொக்கேஷன்லாம், ஒரு சாயந்தர டைமில் எடுத்த மாதிரி தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது, அதெல்லாம் படத்தோட ப்ளஸ். மைனஸ்ன்னு பார்த்தா எதுவும் எனக்கு தெரில. ஸோ எங்களோட சினி ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு 100க்கு 80, 5க்கு 3.5. ஸோ நிச்சயமாக தேட்டரில் போய் பாருங்கள், படம் சூப்பராக இருக்குது, இந்த சம்மருக்கு ஒரு நல்ல படம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மிகவும் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.